நேபாளத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. புனித மாயாதேவி கோவிலில் வழிபாடு. நான்கு நாள் பயணமாக ஜமைக்கா சென்றார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். விமான நிலையத்தில் 21 குண்டுகள் முழங்க அணிவகுப்பு மரியாதை. அசாமில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 57,000 பேர் பாதிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல். பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நேட்டோ கூட்டமைப்பில் பின்லாந்து இணைவது உறுதி. விரைவில் விண்ணப்பிக்கப்படும் என்று அதிபர் சவுலி நினிஸ்டோ அறிவிப்பு.